சேவை பண்ணுறவங்களாம் சொல்லும்போது நம்முடைய நாட்டிலேயே எங்களுடைய மொழிகளை கற்றுத்தருவதற்கென்று தனியாக இடமெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாமே எப்போதும் போல் ஒரு ஸ்டீரியோ டைப்பாக ஒரே படித்ததை படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உலகம் முழுவதும் என்பதை அங்கே வலியுறுத்தினார்கள். ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு இங்கே நாங்கள் சொன்னபோது ஏன் அதை நாமளும் இங்கே அவங்களுக்கு இன்வைட் பண்ணக்கூடாது என்கின்ற வகையில் எனக்கு வருகை தந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டாப்பிக்கில் நான் விடைபெற்று சென்ற பிறகு அவர்கள் பேச இருக்கிறார்கள். அப்படி பேசும்போது நம்முடைய குழந்தைகளுக்கு அதில் எதெல்லாம் எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்குது, எந்த மாதிரியான குரூப்ஸ் பிடிச்சிருக்கிறது, எந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வருகை தந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் வைத்த அந்த வேண்டுகோள் என்பது நீங்கள் மட்டும் பயன்பெற்றால் போகாது, நீங்கள் ஒவ்வொரு ஒரு அம்பாசிடர்ஸாக ஒரு தூதர்களாக மாறி இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்பதை நீங்கள் வெளிக்கொணர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ் பிள்ளைகள் குறிப்பாக நம்முடைய அரசு பிள்ளை சார்ந்திருக்கிற மாணவர்கள் படிக்கும் பொழுது வேலை செய்யும் பொழுது அதுக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பதே தனி தான். ஆக அந்த விதத்தில் தான் தாய்வான் நாட்டை சார்ந்திருக்கின்ற இந்தியாவிலிருந்து மொத்தமாக 3 குழந்தைகள் தான் தேர்வு செய்யப்பட்டார்கள். அது 2 குழந்தைகள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த அரசு பள்ளி மாணவர்கள், குறிப்பாக அது மாணவிகள் என்பதே நமக்கான பெருமை. ஸோ இதையெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இது அந்த 1-2 குழந்தைகள் மட்டும் படித்தால் பற்றாது, ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்கள் பல பேர் இது போன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இந்த கண்ட்ரிக்கெலாம் போங்க நாங்கள் சொல்கிறதை காட்டும் இந்த மாதிரி அவைலபிள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற அளவில் தான் இதை நாங்கள் சொல்கின்றோம். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல்வேறு கண்ட்ரிஸை சார்ந்திருக்கிற கான்சுலர் ஜென்ரல்ஸ் வந்திருக்காங்க, டிப்ளமேட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய கண்ட்ரீஸை பற்றின அங்கே என்னென்ன அவைலபிளாக இருக்குது என்பதெல்லாம் இப்பொழுது அது தனி செஷனாக இங்கே எடுக்க போகிறாங்க எங்களோட குழந்தைங்களுக்கு. இது ஈவினிங் வரைக்கும் இந்த செஷன் போக இருக்கின்றது. ஸோ பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்களும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட் டைம் முன்னெடுப்புகள். ஆல்மோஸ்ட் 57 வகையான திட்டங்களை நாங்கள் கொண்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் அதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த திட்டமும் இந்த சவுத் ஏஷியன் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட் டைம் அதர் கண்ட்ரீஸை கூப்பிட்டு நம்ம நடத்துகிறோம். இதையும் மக்களிடம் மாணவ செல்வங்களும் இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்பதை கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் திருப்பி போராட்டத்தார் ஃபஸ்ட்டு கான்கிளேவை பற்றி பேசுகிறேன்.